தமிழக வெற்றி கழகம் சார்பில் சித்தாமூர் கிழக்கு ஒன்றியத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா. தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கணங்க செங்கல்பட்டு மாவட்ட சித்தாமூர் ஒன்றியத்தில் மே 5 அன்று மாநில பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோடை காலத்தில் பொதுமக்கள் நலன் கருதி தாகம் தீர்க்கும் வகையில் கையநல்லூர் எள்ளையம்மன் கோவில் மற்றும் வெள்ளம்பூர் பகுதியில் நீர்மோர் பந்தல், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் மோகன் ராஜா ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், கிருணி பழம், குளிர்பானங்கள், அரிசி மூட்டை போன்றவைகளை வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட மாணவரணி தலைவர் நரேந்திரன், மாவட்ட நிர்வாகிகள் மதுராந்தகம் சபரி, மாமண்டூர் ஜான், ராஜேஷ், சித்தாமூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் அருள், சித்தாமூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ், ஒன்றிய துணைத்தலைவர் வெங்கட் மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்தகவலை நமது செய்தியாளர் பார்த்திபன் செங்கல்பட்டிலிருந்து தெரிவித்துள்ளார்.